ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ரோட் சைட் காலான், இது எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கேபேஜ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸ் வந்து நான் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து காலான், அது ஒரு பேக்கெட் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சாப்டு வெங்காயம், ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து இஞ்சி பூண்டை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம், ஒரு பக்கோடா மாதிரி. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, சால்ட் கொஞ்சமாக தேவைப்படும், அப்புறம் கொஞ்சமாக மைதா தேவைப்படுது. மைதா பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி போடுறோமோ அதை பொறுத்து மைதா ஒரு கப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா. கரம் மசாலா சும்மா உங்களுக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அது கூடவே இது வந்து சிக்கன் மசாலா. ஆனால் மெயின் ஒரிஜினல் இன்க்ரீடியண்ட்டில் கண்டிப்பாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவாங்க, பட் சில பேர் பிடிக்கலன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கு பதிலாக நார்மல் கறி மசாலா அதெல்லாம் இருந்துச்சுனாலும் நீ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஹாஃப் கப். நான் இதில் வந்து ஒன் கப் அளவுக்கு மைதாவும் ஹாஃப் கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். அந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும், அதனால் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பிணையக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸை நம்ம ஒரு பவுலில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க, சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி. அதே மாதிரி மஷ்ரூமையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப் பண்ணுங்க, ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டோம். ரொம்ப தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வராது. இப்போ வந்து நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். மைதா மாவு தான் இதோட பைண்டிங் ஏஜென்ட்டாக நமக்கு இதில் ஆக்ட் பண்ண போகுது. ஸோ பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு அண்ட் சில்லி பவுடர் கொஞ்சம் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பிங்க் சால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவு சால்ட்டையும் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இங்கே இதோடைய ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் பவுடர், சில்லி பவுடர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரமிளகாத்தூள் இன்கேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லை வரமிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போது அந்த கேபேஜ் வந்து லைட்டாக உங்களுக்கு தண்ணி வெளியில் வரும், அண்ட் காளான்லேருந்து கூட தண்ணி வெளியில் வரும். இப்போ வந்து நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இது கூட. ஏன்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா நம்மளுக்கு ஒரு வடை ஷேப்பில் தட்டி போடுற மாதிரி அளவுக்கு நமக்கு வந்துடும். அதனால தான் உங்களை நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணிட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைச்சா போதும். இன்கேஸ் கொஞ்சம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும், ப்ராப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா லிக்விட் இல்லாமல் நல்லா ப்ராப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வடை மாதிரி இல்லை பக்குவடை மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. இதில் வந்து எண்ணெய் சத்தியமாக சுத்தமாக குடிக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு சைட் போட்டுட்டு நல்லா இதானோடனே திருப்பி இன்னொரு சைட் போட்டுக்கலாம். நம்ம இந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேணாம். இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பி இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெயிலே வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே ஒரு மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். இதை நீங்கள் தனியாக சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லைக் நம்ம இந்த மாதிரி சாம்பார் சாதம் அந்த மாதிரி பண்ணிட்டு இதை கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பலாம், இல்லை சைட் டிஷ் மாதிரி கொடுத்து அனுப்பலாம். இது நீங்கள் வெறும் கேபேஜ் மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இதுக்கு நீங்கள் மஷ்ரூம் வேணுங்கிறது அவசியம் இல்லை. பாருங்கள், நம்ம போட்டிருந்த எல்லா பேட்சுமே எடுத்தாச்சு. இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒன்று டு ஒன்றரை பெரிய வெங்காயம் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஏன்னா நம்ம அதுலேயும் போட்டிருக்கோம் இதுலேயும் போட்டிருக்கோம், பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா சாதே பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கிட்டு இது ஓரளவுக்கு வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். மெயினாக கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நம்ம அப்படியே ரோட் சைட் ஃபுட்டில் சாப்பிட அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ஸ்ட்ரீட் சைடில் சாப்பிடும்போது. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்ருங்க. பாருங்கள், கலர் வந்து எனக்கு ஆனியன்ஸோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூணு சாசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது வீட்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆகட்டும், மஞ்சூரியன் ஆகட்டும்,
மட்டும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் தேவைப்படும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. என் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா சாத்தே பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மூணு சாஸஸ் சொன்னேன் இல்லையா, இதெல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலர் பேசிஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் எப்போவுமே சின்ன பாட்டில்ஸ் இல்லைன்னா சாஷட் பேக்கெட்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் சைனீஸ் ரெசிபீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த நம்ம ஃப்ரை பண்ணும்போது சால்ட்டு போட்டிருக்கோம், இதுக்கு வந்து நம்ம சால்ட்டு போடலை இல்லையா. ஸோ இதுக்கான கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதுதான் நம்மளோட சாஸ் டைப்பில் நம்மளுக்கு கிடைக்க போகிற இது. இதில் வந்து இப்போ நம்ம அதை ஒரு கொதி வந்த உடனே நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேபேஜ் அண்ட் மஷ்ரூம் போட்டது, அதை வந்து அந்த பக்கோடாவை இதில் போட்டுட்டு நல்லா அதை ஊறணும். ஊறின உடனே அது அப்படியே நம்மளுக்கு சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து உள்ளுக்குள்ளே இந்த சாஸ் வந்து சோக் ஆக ஆக நல்லா ஊற ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி குத்தி விட்டா போதும், நம்ம அதை நல்லாவே நம்ம இந்த சாஸ் கூடையும் இந்த பக்கோடா போட்டு வச்சதையும் நல்லா மேஷ் ஆகிடும் நம்மளுக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ரோட் சைட் காலானோட அந்த கிரேவி கிடைக்கிறது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடியாக தண்ணி வந்து வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டோடனே சூடாக கொஞ்சமாக இந்த பக்கோடா மட்டும் எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கொடுத்துருவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இது வீட்டில் பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம கார்லிக் கூட நல்லா ஃபைன் சாப் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டனால நான் கார்லிக் வந்து சாப் பண்ணி போடலை. ஸோ பாருங்கள் நமக்கு நல்லா இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு. இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கலக்கிறோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் லிக்விட், அப்போவே நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி கலந்தீங்கன்னா அந்த ரேஷியோ உங்களுக்கு ப்ராப்பர் ஆகிடும். இது நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க. டடா, எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட சூப்பரான ரோட் சைட் மஷ்ரூம் காளான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறேன். அண்ட் என் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கூட மேலே லைட்டாக வந்து வெங்காயம் கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்கு இல்லையா, அது இல்லைனா பானிபூரி அது இருந்தாலும் அதை நல்லா பிடிச்சி போட்டுட்டு கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி. இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.